பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் நீங்கள் சில பெண்களாக இருந்தால் இப்போ எல்லாம் அப்படி தான் மாறிடுச்சு. 5-10 பெண்கள் சேர்ந்து ஹாஃப்வே ஹோம், அது பாதி வழி வீடுன்னு சொல்கிறது, மணிப்பூர்லேயோ மேகாலயாலேயோ அசாமிலேயோ அல்லது காஷ்மீர்லேயோ கஷ்டப்படுற பெண்கள், புலம் பெயர்ந்து விலை மாதர்களாக இயங்கும் பெண்களை கொண்டு வந்து அவங்க அவங்க ஊருக்கே போனால் எல்லாம் குதிப்பாங்க. ஆனால் அவங்களே இங்கே வந்து ஒரு சின்ன கடையில் வேலை செஞ்சு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு போனாங்கன்னா ஒரு வாழ்க்கையை அவங்களால் உருவாக்க முடியும். அதுக்கு நீங்களே ஒரு வழி பண்ண முடியாது. யூ ஹாவ் டு திங்க் ஆஸ் ஒன் கண்ட்ரி, நாம் ஒரு நாடு, ஒரு பாரத தேசம் என்று தோல் தொட்டு போவோம்னு நினச்சி பரவாயில்ல. காஷ்மீர்லேருந்து ஒரு பொண்ணு வந்தால் பரவாயில்ல, மணிப்பூர்லேருந்து வந்து பொண்ணு வந்த பரவாயில்ல, அங்கே போய் ஐயா அவர் தமிழ் பேசுவாரா தூக்கி போடுறான்னு சொன்னால் என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளு கனியின் பூங்கொன்றன்னு சொன்னார்ல, இந்த பெண்ணு உங்களுடைய கேளிர் தான், உங்கள் வீட்டு பொண்ணுன்னு நினச்சிக்கங்க, கூட்டு வாங்க. ஹாஃப்வே ஹோம், நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு 2-பெட்ரூம் ஃப்ளாட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 2 பெண்கள் நீங்கள் அங்கே இருக்கிறதா இருந்தால் அந்த வாடகை ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்ணுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றத இந்த உஜ்வாலா திட்டத்தில். அது எக்ஸாக்டாக ஒவ்வொரு சின்ன சின்ன இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்படி அங்கேருந்து வந்த பெண்ணு மிருகம் மாதிரி நிறைய ஆட்கள் யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி கசக்கி போட்ட பெண்களுக்கு அவங்க உளவியல் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுப்பது, சைக்கலாஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். அதுக்கும் கவர்மெண்ட், மத்திய அரசு, இமேஜின் மத்திய அரசு இவங்களுக்கும் வழிவகுத்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போகிறது கூட மனநோய் நிபுணருக்கு காசு. ஒவ்வொரு வாட் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹாஃப்வே ஹோம் மாதிரி ஒரு ஃப்ளாட் அலோகேட் பண்ணுங்கம்மா, 6,000 ரூபாய் அந்த சைக்கியாட்ரிஸ்ட்க்கு. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் என்னை வந்து நீங்கள் அணுகுங்க தூர்தர்ஷன் மூலமாக. 6,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு இந்த உளவியல் நிபுணர்களுக்கும் அல்லது சைக்கி மனநோய் நிபுணர்களுக்கும் கொடுத்து வருஷத்துக்கு 72,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் கொடுக்காது, கவர்மெண்ட் உங்களுடைய என்ஜிஓவுக்கு கொடுக்கும். நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அது சரியாக கணக்கு வச்சுக்கணும். நீங்களும் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள பெண்களாக திகழணும். நினச்சி பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் வெளியில் போச்சுன்னா எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க, எவ்வளோ நல்லது உங்களால் நடக்கும். நீங்கள் தத்தெடுத்து காஷ்மீர்லேருந்து வர்ற பெண் பரவாயில்ல, சவுதியில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன், மணிப்பூரில் இருக்காங்க பரவாயில்லை. நீங்கள் பெண்கள் ஃபார் பெண்கள், என்ன பெண்கள் பெண்களுக்காக, நாம் நமக்காக என்ன பண்ணிங்கன்னா எவ்வளவோ நல்லாயிருக்கும். இந்த திட்டங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நாங்களாம் வந்து சொல்கிறோம். கடந்த 2-3 வருஷங்களில் 5,291 பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு இந்த உஜ்வாலா திட்டம் மூலமாக அவங்க பெற்று வச்சுருக்காங்க. இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5,000 பெண்களுக்கு கிடைச்சது வந்து 11 கோடி பெண்களுக்கு எல்பிஜி ஸ்கீம் கொடுத்தாங்க, அந்த உஜ்வாலா ரெண்டும் சமந்தான்.